வணக்கம் நண்பர்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹீரோ மோட்டோ காப்பில் புதுசாக லான்ச் பண்ணது ஆல் நியூ பேஷன் எக்ஸ்டெக் மாடல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. நிறைய அப் மார்க்கெட் ஃபீல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ப்ராஜெக்டர், ஹெட்லாம்ப், ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, I3S டெக்னாலஜி, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மாடல் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். டிஸ்கு, ட்ரம்னு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஸ்க் வேரியன்ட் தான். வண்டியோட விலை விவரம்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டாம் ரன்னிங் லாம்ப் வந்து எல்இடி செட்டப்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் இந்த செக்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் வந்து லோ பீமுக்கும் ஹை பீமுக்கும் வந்து எல்இடியில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டன்னிங்கான லுக் கொடுக்குது. ஹீரோட பிராண்டிங் அண்ட் க்ரோம் ஃபினிஷிங்கில் மேலே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கும் வந்திருக்கு. எல்இடி டெக்குன்னு சொல்லி ஸ்டிக்கரிங்கும் கொடுத்துருக்காங்க. டேர்ன் இண்டிகேட்டராக கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. வண்டியில் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட் இருக்குது. முக்கியமாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரைட் கைடுன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பின் நம்பர் வரும். எஸ், அந்த பின் வந்து நம்ம ஃபோனில் போகணும். எஸ், அந்த பின் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும். எஸ் இங்கே பாருங்கள், அந்த பின் வந்து நம்ம ஆப்பில் வந்து போடணும். ஸோ அதை இன்சர்ட் பண்ணிட்டு பேரன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பின் நம்பர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேருந்து போயிடும். போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஃபோனோட பேட்டரி லெவலும் அங்கே பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபோனுக்கு ஒரு கால் வருது. எஸ், இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து நேம் வந்து ஹைலைட்டடாக வரும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கால் வர மாதிரி ஒரு இன்கமிங் சிக்னலும் வரும். எஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் காண்டாக்டில் இருக்கிறதுனால ரெகக்னேஷன் வருது, இல்லாட்டி அன்னோன் வரும். ஸோ இப்போ இந்த கால் வந்து கட் ஆகிடுச்சு, அதனால் மிஸ்டு கால் அலர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வரும். மெசேஜும் அதே மாதிரி வரும். இந்த ஆப்பில் வந்து ஃபோனோட பேட்டரி லெவல், சிக்னல் ஸ்ட்ரென்த்து, மிஸ்டு கால் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தபடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டிஜிட்டலில் போயிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹலோ மை ஹீரோ அப்படின்னு சொல்லி வெல்கம் மெசேஜ் வந்திருக்கு. எஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எலிஜிபிளாக இருக்குது. மேலே வந்து டர்ன் இண்டிகேட்டர், நியூட்ரல், லோ ஃபியூலுக்கான பிளிங்கிங் லைட்ஸ், அந்த வார்னிங் இருக்குது. அங்கே இன்ஜினில் எதோ பிரச்சனைனா அங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் லெவலும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ட்ரிப் ஏ, ட்ரிப் பின்னு ரெண்டு லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் சார்ஜும் பண்ணிக்கலாம். மழை வெள்ள தண்ணி படாமல் இருக்குது. லாக் மாதிரி ஒரு போர்ஷனும் கொடுத்துருக்கு, நல்ல விஷயம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், வண்டி ஆன் பண்ணியாச்சு. அண்டு இப்போ வந்து கியர் போடுறேன், கியரை போட்டு சைட் ஸ்டாண்ட் போடுறேன். வண்டி இன்ஜின் கட் ஆஃப் ஆகுதான் பார்க்கலாம். கட் ஆஃப் ஆகுது, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரும் வந்து இதில் காட்டுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தான். அடுத்த முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா I3S டெக்னாலஜி. இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா சிக்னலில் ஒரு 5 செகண்ட் வண்டி ஐடியலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆயிரும். திருப்பி நீங்கள் கிளச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி தான். உங்களுக்கு மைலேஜும் நல்லா தரும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் வந்து லாங் ரன்ல நல்லாயிருக்கும். அண்ட் இது வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃபும் பண்ணிக்கலாம். வண்டியோட ஸ்டார்ட் சுவிட்ச் இங்கே இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட்ல சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்திருக்கு. எஸ் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்க் பிரேக் இருக்குது. ரிஃப்ளெக்டரும் அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் இந்த போர்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அலாய் வீல்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே. அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டிக்கரிங்கும் வந்து அட்டென்ஷன் டீட்டெயில்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் வந்து 18 இன்ச், அது வந்து டியூப்லெஸ் கூட வந்திருக்கு. அலாய் வீல்ஸ் மாடல் ரொம்பவே நல்லாயிருக்கு. சைட் ப்ரொஃபைலில் டேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேஷன் பிராண்டிங்கை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல எக்ஸ்டெக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டேங்க் வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் இருக்குது, நல்லா மேசிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன். எஸ் வண்டியோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 113cc, அதாவது 110cc செக்மெண்ட்டில் வருது. ஏர் கூல், சிங்கிள் சிலிண்டர், 4 ஸ்ட்ரோக், ஃபியூல் இன்ஜெக்ஷன், 4-ஸ்பீட் கியர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் 9 HP பவர் அட் 7500 RPM, 9.7 NM டார்க் அட் 5000 RPM இருக்குது. முக்கியமாக வண்டியோட இன்ஜின் போர்ஷன் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், எஸ் பிளாக்கு கான்ட்ராஸ்டாக சில்வர் எலமெண்ட் வந்திருக்கு. கிக் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸில் இப்போ கிக் ஸ்டார்ட் கொடுக்குறதில்ல, பட் இங்கே கிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயங்க. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180mm இருக்குது. நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். வீல் பேஸ் 1270mm இருக்குது. வண்டியில் எக்ஸாஸ்ட் பைப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, ஒரு கார்டு. ஸோ தட் வந்து ஹீட் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீட்டில் வந்து பாஸ் ஆகாது. அண்ட் ஃபுட் பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரப்பரைஸ்டு குஷனிங் மெட்டீரியல்ஸ் நல்லா இருந்துச்சு.
அண்ட் டைமண்ட் ஃப்ரேமில் தான் வண்டி பில்ட் பண்ணியிருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் வேரியண்ட்டில் இந்த ஸ்டிச்சஸ் ரெட் கலர் கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சஸ் அண்ட் இந்த எலமெண்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரெண்டு பேர் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம். முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்டிக்கரிங்கை பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் கிராப்ரிலும் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. ஹீரோட பிராண்டிங் இங்கேயும் ஸ்டிக்கரிங் வந்திருக்கு. பேக்கோட டெய்லைட் போர்ஷன் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வி ஷேப்பில் உல்ட்டாவாக பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்ஸ்க்கான லைட்டும் வந்துருக்கு. நம்பர் பிளேட் ப்ரொவிஷனும் அந்த இடத்துல இருக்குது. கிறிஸ்டல் கிளியரான டேர்ன் இண்டிகேட்டரும் இருக்குது. அண்ட் பேக் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்வின் ஷாக் அப்சர்ஸ் வந்திருக்கு. முக்கியமாக டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக்கோடு வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டமோட கொடுத்துருக்காங்க. எஸ், நீங்கள் பேக் பிரேக் அப்ளை பண்ணாலும் ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து சேஃப்டிக்காக தான். ஐபிஎஸ் இருக்கிறது நல்ல விஷயங்கள் தான். அண்ட் வண்டியோட டயர் சைஸ் வந்து 18 இன்ச் டியூப்லெஸ் டயர் வித் அலாய் வீல்ஸாக இருக்குது. பேக்கில் சாரி கார்டு அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் ரெண்டுமே வந்து ஃபேக்டர் ஃபிட்டடாக வருது, நல்ல விஷயம். ரியரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து இந்த செயினுக்கு வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் பிளாக் கலரில் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேக்கடாக வருது இப்போது. பட் இது க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறது நல்ல விஷயங்க. ஹேண்ட் கிரிப்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் குஷனிங் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஸ்விட்ச் வந்திருக்கு. எஸ், பாஸ் ஸ்விட்ச் இருக்குது. இங்கே ஐபிஎம் லோபிஎம்க்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டேர்ன் இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச் வந்திருக்கு. ஹார்னுக்கான ஸ்விட்சும் வந்து வந்திருக்கு. ஹார்ன் சவுண்டும் அதுதான். அண்ட் வண்டியில் ஸ்டேரிங் வீல் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹீரோட பேட்ஜிங் பண்ணியிருக்காங்க. கீ போடுற இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. எஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், தனியாக ஒரு லேயரே வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க் வந்து 10 லிட்டர்ஸ் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரண்ட் புஷ் லாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து டேங்கோட கேப் லாக். இது மட்டும் கான்ட்ராஸ்டான கலரில் இருக்குது. அண்ட் டேங்கோட சைஸ் வந்து இதுதான் சொல்லிட்டு. வண்டியோட சாவி பார்க்கும்போது ஹீரோவோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்காக இருந்துச்சு. ஒரு ஸ்பார்க்கியும் வந்து கூடவே கொடுத்துருக்காங்க. வண்டியோட கலர்ஸ் பார்க்கலாம். 3 கலரில் வந்துருக்கு. பிளாக் வித் போல்ஸ்டார் ப்ளூ இருக்குது. அப்புறமா ஒரு கேண்டி பிளேசிங் ரெட் கலர் இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தால் பிளாக் வித் ஃபோர்ஸ் கிரேவும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு 75,040 டிஸ்க் பிரேக் 78,740 வருது. அண்ட் 5 இயர்ஸ் வந்து வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. வண்டி இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம். எஸ், இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. i3s வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எஸ், இப்போ நான் ஆன்லேயே வச்சு ஓட்டுறேன். மொத்தம் 4 கியர் இருக்குதுன்னு சொன்னேன். கியர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் தான். இப்படி இந்த டைப்பில் தான் போடணும். எல்லாமே நியூட்ரல் பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ வண்டி இப்போ மூவ் ஆன் ஆகலாம். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் வந்து கிராஜுவலாக ஏறுது. அப்படின்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தராகவே இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷனால இந்த மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிலே ட்ரைவ் பண்ணுவேன், எனக்கு நல்லா மைலேஜ் வேணும் அப்படின்னா அந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா வண்டி ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, ரொம்ப வந்து வைடராக இல்லை. அதேமாதிரி சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 799 mm தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப டாலாக இல்லாமல் மீடியமாக இருக்கிற ஹைட் பர்சன் கூட அந்த வண்டியில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டலாம். டிரைவிங் பொசிஷனும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த டேங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 10 லிட்டர்ஸ் டேங்க் இருக்குது ஆல்ரெடி சொன்னேன். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு டெலஸ்கோப்பிங்கும் பேக்கில் வந்து பின் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷாக் அப்சர்வர்ஸ் எப்படி இருக்குன்றது இந்த ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு பார்க்கலாம். மூணு இருக்குது. ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து நல்லா இருக்குது. நண்பர்களே, இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிட்டி ரோடு தான், அதனால் என்னால் ஸ்பீடு ஓட்ட முடியல. பட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50-60 வரைக்கும் நான் வந்து மேனேஜ் பண்ணேன். அதுக்கு மேலே வந்து ரோடு வந்து இங்கே டிராஃபிக்காக இருந்தனால ஓட்ட முடியல. பட் ஓவரால் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் தான். எஸ், எல்இடி ப்ரொஜெக்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கால மெசேஜ் அலர்ட் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுபோல் சேஃப்டிக்காக சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் இருக்குது. i3s டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நீங்கள் வாங்கினா இவங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.